ஹலோ வணக்கம், நான் உங்கள் ரெஜி மதன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சுவையான தேங்காய்பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான். இதில் தேங்காய்பால் ரேஷியோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ ஒரு கப் ஜீரக சம்பா ரைஸாக ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். புதினா லீவ்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தக்காளியை பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் நீள நீளமாக கீறிக்கோங்க. அண்ட் ஒரு பல்லாரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது கூட நம்ம எப்போவுமே பிரியாணிக்கு ஆட் பண்ணுற பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் ரெண்டு, அன்னாசிப்பூ. இப்போ இந்த பிரியாணிக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்காக ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நெய் சூடானதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அதை லைட்டாக ரோஸ்ட் ஆனவே நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு, கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நல்லா இதை வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இது கூட வெட்டி வச்ச தக்காளி, மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தான் இந்த சாதத்துக்குரிய காரமே. நம்ம மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், மிளகாய் தூள் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அது மாதிரி தக்காளியுமே நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கக்கூடாது, ஏன்னா அது குழஞ்சி வெங்காயத்து கூட ஒன்றோட ஒன்றாகிடும். ஜஸ்ட்டு ஒரு கலருக்காக மட்டும்தான் தக்காளி ஆட் பண்ணுறோம். அதனால் பெரிய பெரிய துண்டாகவே போடுங்க, குட்டி குட்டியாக நறுக்க வேண்டாம். ஸோ இந்த தேங்காய்பால் சாதத்துக்கு மட்டும் தக்காளி இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக நறுக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம புதினா லீவ்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொத்தமல்லியையுமே புதினா லீவ்ஸ் கூட சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் புதினா லீவ்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புதினா லீவ்ஸையும் நம்ம ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். எப்போவுமே இந்த தேங்காய்பால் சாதத்துக்கு ரேஷியோ 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றணும். இங்கே நான் 1.5 கப் தண்ணிக்கு பதிலாக 3/4 கப் தண்ணி, 3/4 கப் தேங்காய்பால் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி திக்கான தேங்காய்பாலில் நம்ம ரைஸ் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய்பாலை ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுருங்க அடுப்பில், ஏன்னா அது இப்போவே நம்ம ரைஸ் சேர்க்க முடியாது, சேர்த்தால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ தேங்காய்பால் கொஞ்சம் கொதிக்கணும். லைட்டாக பொங்கி வரும்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, தேங்காய்பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணணுன்னாலும் இதே ரேஷியோ தான் வாட்டர். அதே மாதிரி நீங்கள் இதே ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ரைஸ்லாம் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட தேங்காய்பால் சாதம் சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக ரெடி ஆகிடும். நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால 2 விசில் மட்டுமே போதும் தாராளம். ஸோ இப்போ நம்ம விசில் போட்டு இது வச்சிடலாம். பார்த்திங்களா, நம்மளோட தேங்காய்பால் சாதம் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குமே. இந்த டிஷ் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to like, share and subscribe.